Hi friends, welcome to Tunukumada channel. So, in this video, we will talk about postgraduate colleges list. But in this video, we will talk about So, அந்த வரிசையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு 4 டிகிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படினா போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி டிகிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படினா செலக்ட் பண்ணியிருக்கேன் சோ அந்த டிகிரி படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேजेस இருக்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கறத என்ன செய்யப் போறோம் அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால வந்துட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க என்னென்ன காலேजेस இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க சோ மறக்காம துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க சோ இப்போ நம்ம அந்த நாலு ரேர் கோர்சஸ் என்னது அது எந்தெந்த காலேजेसல வந்துட்டு நமக்கு சொல்லி தராங்க சோ இத எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க So the colleges list என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது என்ன அந்த டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பாத்துறலாம் ஒரு 4 டிகிரி பாத்தீங்க அப்படினா இந்த லிஸ்ட்ல வந்துட்டு வந்திருக்குது சோ அது என்ன அப்படிን பாத்தீங்கனா MSc in Actuarial Science சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா MSc Applied Genetics. So, that's why MSc Analytical Chemistry, MSc Agricultural Meteorology. So, in the 4 courses, in the selection, so in the 4 courses, என்னென்ன colleges சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கறத நாம வந்துட்டு பார்க்க போறோம் சோ இந்த நாலு கோர்ஸ்மே பாத்தீங்க அப்படினா ஒரு ரேர் கோர்சஸ் அப்படினு சொல்லலாம் சோ இதுளுடைய UG டிகிரி அப்படிங்கறது நார்மலான வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு டிகிரி தான் BSc Actuarial Science சோ அதே மாதிரி BSc Chemistry and BSc and Botany Zoology சோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படினா MSc Applied Genetics Biotechnology அது முடிச்சீங்கனா வந்துட்டு MSc ல வந்துட்டு Applied Genetics பண்ணலாம் அதே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா BSc Agriculture முடிச்சீங்க அப்படினா MSc ல வந்துட்டு இந்த குரூப் வந்துட்டு என்ன செய்யலாம் எடுக்கலாம் சோ அந்த UG டிகிரில பாத்தீங்க அப்படினா ஒரு நார்மலான டிகிரி தான் பட் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படினு எடுத்துக்கும் போது இது ஒரு ரேர் கோர்சஸ் சோ அதனாலயே பாத்தீங்க அப்படினா தமிழ்நாட்டுல லிமிட்டட் காலேजेसல தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது சோ அது என்னென்ன காலேजेस அப்படிங்கறத இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு MSc Actuarial Science கோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா எந்த காலேजेसல சொல்லி தராங்க அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பிஷப் ஹேபர் காலேஜ் திருச்சியில இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் காலேஜ் சோ இங்க MSc Actuarial Science வந்துட்டு சொல்லி தராங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சோ இங்க MSc Actuarial Science வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இருக்குது University of Madras. So, அங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த Actuarial Science வந்துட்டு இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில. So, Actuarial Science அப்படினா என்ன அப்படிங்கறத பாத்தீங்கனா so maxல பயங்கரமா ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய extraordinary talent இருக்கக்கூடிய students செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ்ல ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த Actuary Science அப்படினு சொல்லக்கூடியது. BSc Actuary அப்படினு சொல்லிட்டு. So, அந்த கோர்ஸ் முடிச்சவங்க MSc ல Actuarial Science பண்ணனும் அப்படினா so இந்த காலேजेसல நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படினா படிக்கலாம் பிஷப் ஹேபர் காலேஜ் திருச்சி BS Abdul Rahman Crescent Institute of Science and Technology Chennai University of Madras so ingella vandute MSc Actuarial Science vandu pathinga appadina solli tharanga so adukadutha rendavathu course appdin pathinga na MSc Analytical Chemistry so idukana basic eligibility BSc Chemistry da but idu endha colleges la solli tharanga and MSc Analytical Chemistry oru rare course adu so limited colleges la vandu pathinga appadina irukudhu Tamil Nadu la so enga nu pathinga na Mahendra College of Arts and Science Namakkal ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா பெரியார் யுனிவர்சிட்டி சேலம் மூணாவது பாத்தீங்க அப்படினா யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சோ MSc ல அனலைட்டிகல் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படி நினைச்சவங்க இந்த மூணு காலேजेसல பாத்தீங்க அப்படினா இருக்குது சோ உங்களுக்கு வந்துட்டு சாய்ஸஸ் இந்த மூணு காலேजेस மட்டும் தான் சோ இங்க போய் என்ன செய்யலாம் அப்படினா படிக்கலாம் தமிழ்நாட்டுல அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா MSc அப்ளைடு ஜெனெடிக்ஸ் சோ இந்த MSc அப்ளைடு ஜெனெடிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜெனெடிக் ஃபீல்ட் அப்படினு சொல்றாங்க ஜெனெடிக்ஸ் மாலிகுலர் பயாலஜி லிவிங் ஆர்கானிசத்தோடைய ஜீன்ஸ் அந்த மாதிரியான ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பயோடெக்னாலஜி ஃபீல்டில் இது ஒரு டைப்பான ஃபீல்டு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஸோ இந்த ரெண்டு இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா MSc அப்ளைடு ஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா MSc அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிங்கன்னா ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறது படிக்கலாம் ஸோ இது ஒரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேரான
கோர்ஸ் தான். ஸோ மெட்டீரியாலஜி அப்படிங்கிறத பற்றியான ஸ்டடீஸ், எஸ்பெஷலி வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜி பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, அதுவும் போஸ்ட் கிராஜுவேட்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில். ஸோ அங்கே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜி அப்படிங்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ மொத்தம் ஒரு 4 கோர்சஸ். ஸோ அந்த 4 கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரேர் கோர்ஸ் எடுக்கணும் விரும்பக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்க காலேஜ் லிஸ்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் தேடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த 4 டிகிரியுமே வந்துட்டு லிமிட்டெட் காலேஜஸில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய இருக்கலாம், பட் தமிழ்நாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் ஸோ இந்த காலேஜஸ் லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலேஜஸில் தான் மட்டும்தான் இந்த 4 டிகிரியுமே வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ எம்எஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி அப்ளைடு ஜெனட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜி. ஸோ இந்த 4 போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஜியோடைய காலேஜஸோடைய லிஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் துணுக்குமுட அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைகளை அதில் கேட்கலாம். ஸோ உங்களுடைய சஜஷனையும் அதில் கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம். ஸோ முடிஞ்சது என்னால் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வேறு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்துட்டு தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் அவங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் வரும், அதை நீங்கள் கட்டாயமாக வந்துட்டு பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் சில போஸ்ட் கிராஜுவேட் காலேஜஸோடைய லிஸ்ட்டு, ஏதாவது ரேர் கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நன்றி.